ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துச்சு. இதில் இந்திய அணியானது 4-1 அப்படின்ற கணக்கில் சீரீஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு கவாஸ்கர் இந்திய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கவாஸ்கர் இந்திய அணிக்கு நிறைய ஆலோசனைகளையும் கிரிக்கெட் குறித்த நிறைய கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து 2019 உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் வந்து மிடில் ஆர்டரில் எந்த வீரரை வந்து எடுக்கலாம் அப்படின்னு கவாஸ்கர் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அதன்படி கவாஸ்கர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிடில் ஆர்டரில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. கேஎல் ராகுல், ரிஷப் பந்த், தோனி, ஹர்திக் பாண்டியா, விஜய் சங்கர், அம்பத்தி ராய்டு, தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ், ஜடேஜா. இதில் தோனி, ஹர்திக் பாண்டியா உலகக்கோப்பை போட்டியில் கன்ஃபார்மாக வந்து இடம் பிடிக்கிறாங்க. கேஎல் ராகுல் வந்து உலகக்கோப்பை போட்டியில் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். மீதி இருக்க 6 பேர்த்தில் ரிஷப் பண்டை வந்து உலகக்கோப்பை போட்டிக்கு அணியில் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிஷப் பந்த் வந்து வெளிநாடுகளில் விளையாண்ட எல்லா போட்டியிலையும் சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. ஸோ உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் ரிஷப் பண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து விக்கெட் கீப்பருக்கு தோனியை யூஸ் பண்ணுங்கள், பேட்டிங்கில் வந்து ரிஷப் பண்ட களமிறக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த செய்தியாளர்கள், அப்போ தினேஷ் கார்த்திக்கை வந்து நீங்கள் இந்திய அணியில் எடுக்க வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, தினேஷ் கார்த்திக்கை வந்து எடுக்க வேணாம்னு சொல்லலாம், ஆனால் ரிஷப் பந்த் கண்டிப்பாக வந்து அணிக்கு தேவை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு கவாஸ்கர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ரிஷப் பந்த் வந்து அணியில் எடுத்தாங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக், அம்பத்தி ராய்டு, கேதர் ஜாதவ் இந்த மாதிரி வீரர்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா ரிஷப் பந்த் வந்து இந்திய அணியில் சேர்ந்தாங்கன்னா அவங்க வந்து பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த தினேஷ் கார்த்திக், அம்பத்தி ராய்டு இவங்களுக்குலாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம். இருந்தாலும் கவாஸ்கர் வந்து இந்திய அணியில் ரிஷப் பந்தை எடுங்க அப்படின்னு தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கவாஸ்கர் வந்து கேஎல் ராகுல், ரிஷப் பந்த் இவங்களுக்கு வந்து எப்பயுமே ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.